தமிழரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பெரும் சோகம் திடீரென இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்க மீண்டும் நடவடிக்கை இலங்கை தொடர்பில் இந்தியா மேற்கொண்டுள்ள அதிரடி தீர்மானம் தவறான உறவால் பறிபோன பதினேழு வயது சிறுமியின் உயிர் கனடாவில் அதிகரிக்கும் இளவயது மரணங்கள் தொடர்பில் வெளியாகிய பல அதிர்ச்சி தகவல்கள் தொடர்பென விரிவான செய்திகள் யாலில் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை முல்லைத்தீவு சாலையில் பணிபுரிந்து வந்த இவர் கடந்த இருபது நாட்களாக சுகையினமுற்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் நான்கு தினங்களுக்கு முன்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதன வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இரத்த புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக நேற்றைய தினம் மாலை உயிரிழந்துள்ளார் அல்வாய் தெற்கு உண்டுவத்தை பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ஐம்பது வயதான தங்கவேலு சதீஷ்குமார் என்ற இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டு கையிருப்பு அதிகரிப்புக்கிணையாக வாகுவன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் வலியுறுத்தினார் நாங்கள் படிப்படியாக இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்திக் கொண்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் சுமார் பதினையாயிரம் முதல் இருபதனாயிரம் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு கட்டுப்பாடுகள் இருந்தன இப்போது வாகன இறக்குமதிக்கு மட்டுமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது தேவைக்கேற்ப இந்த கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தளர்த்துவோம் சுற்றுலாத்துறைக்கு தேவையான இருநூற்றி ஐம்பது பேருந்துகள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது வேன்களை இறக்குமதி செய்ய அனுமதித்துள்ளோம் அரசாங்கம் நிதியமைச்சு மற்றும் திரைசேரி என்பன முறையான விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கைகளின் அடிப்படையில் தீர்மானங்களை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எங்கள் கையிருப்பு தெளிவான முன்னேற்றத்தை காட்டுகிறது இது ரூபாயின் மதிப்பு மேலும் உயர்வதற்கு வழிவகுக்கிறது என அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்காலத்தில் இறக்குமதி கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் அரசாங்கம் வாகன இறக்குமதியை சரியான ஒழுங்குமுறையின் அடிப்படையில் மட்டுமே அனுமதிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரத்தை விசாரிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய வாகனங்கள் வாகனங்களின் எரிபொருள் நுகர்வு இலங்கையின் வீதி அமைப்புடன் அவை பொருந்தக்கூடிய தன்மை மற்றும் நாட்டிற்குள் கிடைக்கும் வாகனங்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறித்து இந்த குழுவினர் பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு மட்டும் பெரிய வெங்காயம் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க இந்தியா தீர்மானித்துள்ளது இலங்கையிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பத்தாயிரம் மெட்ரிக் டன் பெரிய வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதலில் அண்டை நாடு என்ற அடிப்படையிலும் புத்தாண்டு பண்டிகை காலத்தை கருத்திற்கொண்டும் இந்தியா இந்த தீர்மானத்தை எடுத்ததாக கூறப்படுகிறது புலனருவை ஹிரித்தல பிரதேசத்தில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பதினேழு வயதான யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நாற்பது வயதுடைய நபரே மேற்கொண்டுள்ளதாகவும் அவருக்கும் சிறுமிக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாகவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் புலனறுவை ஹிரித்தல பகுதியில் இடம்பெற்றுள்ளது சூட்டு கிழக்காகி உயிரிழந்த யுவதி திருமணமான ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது அவர்களுக்கிடையிலான வாக்குவாதம் காரணமாக துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் மெனேரியா போலீசார் தெரிவித்தனர் கனடாவில் அதிகளவிலான போதைப்பொருள் போதைப் பொருள் பாவனையால் இளம் வயதினர் உயிரிழந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விடயம் டொரண்டோ பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது அளவுக்கு அதிகமான போதை மருந்து பயன்பாட்டினால் இருபது மற்றும் முப்பது வயதுகளை உடையவர்கள் அதிகம் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இளம் தலைமுறையினரை பாதுகாப்பதற்கு தேவையான கொள்கை வகுப்புகளில் ஆர்வம் காட்டப்பட வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் போதை மருந்து பயன்பாட்டினால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது மிதமிஞ்சிய அளவிலான போதை மருந்து பயன்பாட்டினால் ஏற்படக்கூடிய இளவயது மரணங்களை தடுக்க மாகாண அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியா ஒன்றறிய குபெக் நியோ ஃப்ரவுன்ஸ்லிக் மற்றும் நோவாஷ் கோஷியா உள்ளிட்ட மாகாணங்களில் இந்த ஆய்வு நடாத்தப்பட்டுள்ளது மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழாரம் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்